Hi friends, welcome to Nadhi Creations. Ellarku happy Diwali. Ini namba enna paaka porona seiya poradilla na explain panna pora. Idu romba easy da. Na adu yerkane senji vachadunala ungalku na explain pandra. Romba easy da. Seiyaradhukku first vandu namba idu paathiralam explain. Idu namba noti vechiralam. Ippa namba idu paakalam. First vandu oru chart paper eduthu adu vandu renda fold pannittu ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் இருக்கும்ல அதை மட்டும் இப்படி செமி சர்க்கிள் மாதிரி இப்படி கட் பண்ணிட்டோம், ஓரமாக கட் பண்ணிட்டோம். நடுவில் இங்கே வந்து கொஞ்சம் தெரியணும். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஹாப்பி திவாலின்னு எழுதிக்கணும். இந்த கட் பண்ணதில் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதனால் இந்த நான் வந்து கிளிட்டர் பென் தான் எழுதுறதுக்கு டிசைன் போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருந்தேன். கிளிட்டர் பென்னெல்லாம் இங்கே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மாதிரி டாட்ஸ் வச்சுக்கினேன். இங்கே ஹாப்பி திவாலின்னு எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து உள்ளே பார்க்கலாம். உள்ளே வந்து ப்ளூ கலர் சார்ட் பேப்பர் ஒட்டிக்கலாம். நீங்கள் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். ப்ளூ கலர் சார்ட் பேப்பர் ஒட்டிட்டு இங்கே ஹாப்பி தீபாவளின்னு திரும்பி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அகல் செஞ்சுருக்கேன். இது எப்படின்னா ரொம்ப ஈஸியான அகல் தான். ஒரு கார்ட்போர்டு இருக்கு, அதுக்கு மேலே வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெளியே பட்டாசு வெடிக்கிறாங்க, கொஞ்சம் சத்தமாக இருக்கும். நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அது மேலே ஆரஞ்சு கலர் கலர் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு உள்ளே திரும்பியும் வந்து எல்லோ கலர் கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து கார்ட்போர்ட் தேவையில்ல, அப்படியே ஒட்டலாம். ஆரஞ்சு கலர் அப்புறம் எல்லோ கலர். நம்ம ஏன் இதை வந்து ஓரமாக ஒட்டணும், ஓரமாக தான் ஒட்டணும், ஏன் ஓரமாக ஒட்டணும்னு கேட்டிங்களா? இப்படி நம்ம மூடும்போது இப்படி தெரியணும். இது வந்து கட் பண்ணுறது ஈஸி, அது நான் சொல்கிற போது உங்களுக்கு புரியும். இது வந்து செமி சர்க்கிள் கட் பண்ணுறது ஈஸி. இந்த டிசைனுக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நானே வந்து இன்னோவேட்டிவாக இமேஜினேட் பண்ணி நான் வந்து இதை வந்து செஞ்சுருக்கேன். அதனால் நான் வந்து எனக்கு தோன்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இல்லைனா உங்களுக்கு குட்டியஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணி எழுதி அப்படியே இந்த கட் பண்ணாமல் அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிச்சுன்னா நீங்கள் செய்யலாம். உள்ளே ஓரமாக தான் அகல் வைக்கணும். உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் சென்டரில் வச்சுட்டு சென்டரில் வச்சா அப்புறம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சா நல்லா இருக்காது. நீங்கள் கட் பண்ணாமல் சென்டரில் வச்சா நல்லாயிருக்கும். தொடர்ந்து பார்க்கும்போது அகல் இருக்கும். அது மாதிரி தான் செய்யணும். சரியா? நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சரியா? இப்போ வந்து நம்ம செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியா இதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் பட்டாசு இதுலேயும் வந்து பட்டாஸ்லாம் வரையலாம். ஆனால் இது கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்குன்றதுனால் அதெல்லாம் வரையலை நான். இப்போ வந்து நம்ம இதுக்கு நான் நிறைய வரைஞ்சிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஒரு மூடியை மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை வந்து நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கட் பண்ணுற ஒர்க் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அது மாதிரி கட் பண்ணாமல் கூட செய்யலாம். நானும் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து தான் கட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா கட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் நான் இதை செஞ்சு முடிஞ்சிச்சு. அதனால் இல்லைன்னா நான் செஞ்சிருக்க முடியாது. இந்த மாதிரி தான் நான் அம்மாட்ட கொடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு சார்ட் பேப்பரில் கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மேலே இருக்குது இல்லை, இங்கே வந்து ஹாப்பி திவாலின்னு எழுதியிருக்கேன். ஹாப்பி திவாலின்னு எழுதியிருக்கேன். இங்கே கீழே வந்து டு எவ்ரி ஒன்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு அகல் செஞ்சுருக்கேன். அந்த சிம்பிள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் பெருசாக செய்யணும். ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு மேலே கலர் பேப்பர் ஒட்டிட்டு மேலே ஒரு எல்லோ கலர் வச்சுட்டு கிளிட்டர் பென்னால் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ கீழே வந்து மூணு புஸ்வானா வரைஞ்சிருக்கேன். புஸ்வானா வரைகிறது ரொம்ப ஈஸி. ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு இப்படி கர்வ் லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அங்கே டாட்ஸ் வச்சிடணும். அப்புறம் இந்த அகல் சுற்றி விஷ் ஹாப்பி திவாலி டு எவ்ரி ஒன்னு செஞ்சுட்டு மேலே மூணு அவுட் வரைஞ்சிருக்கேன். இது வந்து அவுட் வரைகிறது ரொம்ப ஈஸி, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நடுவில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு இதை வந்து இப்போ கர்வ் லைன் வரைஞ்சிட்டு அங்கே ஒரு டாட் வச்சுக்கணும். அது மாதிரி சிக்ஸ் லைன்ஸ் வச்சுக்கணும். சிக்ஸ் லைன்ஸ் தான் வைக்கணும்னு இல்லை, நிறைய கூட வைக்கலாம். நான் சிக்ஸ் லைன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஒன்று மாதிரி வைப்பேன். இதுதான், இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இந்த ரவுண்டை சுற்றியுமே நம்ம வந்து டாட்ஸ் வச்சுக்கணும். அதே மாதிரி தான்
இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் இதுதான் ரொம்ப ஈஸி, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறது தான். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.